சைல்ட் ப்ராடிஜி அப்படின்னு தான் சொல்லணும். செஸ் விளையாட்டு வீரராகிய கிராண்ட் மாஸ்டர் அதாவது பிரகானந்தா அவர்கள் ஒரு சதுரங்கத்தில் ஒரு இளம் வயதிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தவர். இவர் சற்று முன்பு குடும்பத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காரு. அதற்கான புகைப்படங்களை தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையே அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புகைப்படங்களோடு சேர்த்து இவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எ டே டு ரிமெம்பர், மெட் ரஜினிகாந்த் அங்கிள் டுடே வித் மை ஃபேமிலி, இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் ஹம்பிள்னஸ் டிஸ்பைட் ரீச்சிங் கிரேட் ஹைட்ஸ், ரெஸ்பெக்ட், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டில் பிரகானந்தா அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மீட்டிங்காக அது இருக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட்னு தான் சொல்லணும். அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் தன்னுடைய சார்பில் இவருக்கு வந்து ஒரு செஸ் போர்டை வந்து பர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான புகைப்படங்களையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத பொக்கிஷமாக சூப்பர் ஸ்டாரே கொடுத்துருக்கக்கூடிய அந்த செஸ் போர்டு அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. அது மாதிரி எப்போதுமே சூப்பர் ஸ்டார் தன்னை பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருக்குமே கொடுக்கறது, அவங்கள வாழ்த்துறதுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரருடைய புகைப்படம். அது மாதிரி இவருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரருடைய புகைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான புகைப்படத்தை நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய அப்பா அம்மா சகோதரி இவங்க எல்லாரோடையும் போய் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து சூப்பர் ஸ்டாரோட புகைப்படமும் எடுத்திருக்காங்க பிரகானந்தா அவர்கள். இவர் வந்து 10 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில் வந்து வின் பண்ணவர். அதை தொடர்ந்து நிறைய சாதனைகள் சதுரங்க விளையாட்டில் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு, இன்னமும் வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அது மாதிரி இளம் வயசுலேயே வந்து சதுரங்க விளையாட்டில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய எல்லாருக்குமே கூட ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இவர் வந்து உருவாகியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கிராண்ட் மாஸ்டர் பிரகானந்தா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு கிஃப்டாகவே சூப்பர் ஸ்டாருடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அமைஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை. அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் பண்ணியிருக்கிற ட்வீட்டே வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக வந்து இருக்குது. இவங்களுடைய குடும்பத்துக்குமே கூட இது வந்து மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகமே இருக்க முடியாது. ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர் அது மாதிரி இவரும் அப்படிங்கிறதுலையும் நோ டவுட். இந்த புகைப்படங்கள் இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இந்த புகைப்படங்களும் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த சந்திப்பு பற்றி சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்த்து பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பேர தமிழ் பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிக்னல் கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.